மலை கிராம மாணவர்களின் சிரமத்தை போக்குவதற்காக அரசு பள்ளி ஆசிரியர் செய்த செயல் வேலூர் மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேராணாம்பட்டு பகுதிக்கு அருகே உள்ளது டாஸ்மார் பெண்டா மலை கிராமம். இந்த பகுதியில் 500 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் மலை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மாணவர்கள் குடியிருக்கும் பகுதியில் இருந்து பள்ளிக்கு சென்று வர எந்த பேருந்து வசதியும் இல்லை. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களில் பெரும்பாலானோர் சுமார் 4 கிலோமீட்டர் வரை பள்ளிக்கு நடந்து வருகின்றனர். இதனால் அந்த பள்ளி மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் பேராணாம்பட்டு கொத்தப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் தினகரன், 39 வயதான இவர் இந்த அரசு பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளாக 1ஆம் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் மாணவர்கள் படும் துன்பத்தை பார்த்து அதனை போக்க வேண்டும் என்பதற்காக தனது சொந்த செலவில் சேர் ஆட்டோ ஒன்றை வாங்கியுள்ளார். மேலும் அந்த ஆட்டோவில் மாணவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு செல்கிறார். பள்ளி நாட்களில் காலை 7:30 மணியளவில் வீட்டிலிருந்து புறப்படும் தினகரன் சாம ஏரி, கொல்லைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி சிறுவர்களை தனது ஆட்டோவில் இலவசமாக ஏற்றிக்கொண்டு 9 மணிக்குள் பள்ளிக்கு வந்து விடுகிறார். அதன் பிறகு வகுப்புக்கு செல்லும் ஆசிரியர் தினகரன் அந்த மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் அரசு பள்ளி ஆசிரியரின் இந்த சேவையை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மேலும் ஆசிரியர் தினகரனின் செயலை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் இறையன்பு அவரை அழைத்து பாராட்டியுள்ளார். அப்போது பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்ல உஷா, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அறிவொளி ஆகியோர் உடனிருந்தனர். தற்போது இந்த ஆசிரியரின் மனிதாபிமானமிக்க செயல் பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.